தெளிவு. ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டியானே? ரெண்டுமே கிடா குட்டி தான். சரிங்கண்ணே. ஆனா புளியும் போரு ஆடு. ஆனா என்ன விலைக்கு கொடுத்ததுக்கு? 25. அதாவது ஒரு செட் ஆடு 25,000 ரூபா. சரிண்ணே. ஆனா வாங்கதான் செஞ்சதுக்கு கொடுக்கல. சரிங்கண்ணே. ஆனா பல்லு பின்ன பல்லு ஆறுபல் புறால் தான். ஆனா இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? நல்ல நீளமான ஆடு. என்னன்னு குட்டி நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டியா? ரெண்டு கிடா குட்டி. ஆடு நல்ல நீளமான ஆடு. ஆறு பல்லுன்னா இது வந்து வயசு வந்து இன்னும் நல்லா இருக்கும். வயசுக்கு இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். நீல இந்த நீளத்தை சந்தையில ஆடு கிடையாது. ஆனா அதாவது சொல்லுங்க, இது வந்து இப்ப நம்ம கொடுத்துருக்கா வாங்கியிருக்கா? வாங்கியிருக்கு. வாங்கி வளர்க்கறதுக்கா? வாங்கியிருக்கா. சரிங்க சரிங்க. சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. சரிங்க சரிங்க. சரி சரி. வாங்கிருக்கீங்க? 12,000 ரூபா. பல்லு பின்னதுக்கு பல்லு நல்லா இருக்கு. ஆனா ஏதாவது சொல்லுங்க, இது எத்தனை பல்லு ஆடு? 4 பல்லு. சரி. அண்ணே ஆடு சேனல் இருக்குமா? எந்த ஊர்ல இருந்து வாங்க வந்திருக்கீங்க? மதுரைல இருந்து வாங்க வந்திருக்கீங்க. எத்தனை ஆடு இந்த மாதிரி வாங்கிருக்கீங்கண்ணே? சரிங்கண்ணே. இப்ப மதுரைல இருந்து அகத்தை வாங்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா அதாவது சொல்லுங்க, இது வந்து இப்போ 2 குட்டி போடுமா 3 குட்டி போடுமா? நல்ல மடுக்கட்டோட இருக்கு. சரிண்ணே. போட்டாதான் தெரியும். சரிங்கண்ணே. ஆனா அதாவது சொல்லுங்க, குறைஞ்ச 2 குட்டி போட்டுரும். என்ன அம்சம் பார்த்து வாங்கிருக்கீங்க இந்த ஆடை? ஆடு கலர் பிடிச்சிருக்கு. ஆடு இந்த கலர் பிடிச்சிருக்கு. நல்ல நெட்டு நல்ல உயரம். சரிங்கண்ணே. இந்த இது போதும். மார்க்கெட்டு போதும். குட்டி போட்டாலும் நல்ல குட்டி போட்டாலும் தெளிவா வளர்த்துறோம். என்னண்ணே 2 குட்டி 3 குட்டி போட்டாலும் நல்லா தெளிவா வளர்க்கும். சரிங்க சரிங்கண்ணே. ஆனா அதாவது இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்கு? பாத்திரம் வாங்கணும். சரி சரி. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி. என்ன வரைக்கும் வாங்கிருக்கீங்க? அண்ணன் 2 ஆடு சேர்த்து என்ன வரைக்கும் வாங்கிருக்கீங்க? 30,000 ரூபா. அண்ணன் 2 ஆடும் சென இருக்குமா? ஆடு ரெண்டுமே சென. எந்த ஊர்ல இருந்து வாங்கிருக்கீங்கண்ணே? வள்ளிநாயபுரம். ஆனா ஏதாவது சொல்லுங்க, பல்லு பல்லு இருக்கு? பல்லு 6வது பல்லு. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம வளர்த்துக்கலாம் கை வளப்பட வச்சு? 4-5 வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். ரெண்டு நல்ல தரமான ஆடு தான். ஆனா இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை நிலவரம் நல்லா இருக்கு. விலை மதிப்பு கரெக்டா தான் இருக்கு. என்னண்ணே சரிங்கண்ணா. ஆனா அதாவது சொல்லுங்க, இப்போ மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீங்களா கையற வச்சு வளர்ப்பீங்களா? ரெண்டையும் சேர்த்து மேய்ச்சல் தான். பிள்ளவே மேய்ச்சல் தானே? சரிங்க சரிங்க. நல்ல மேய்ச்சல் விட்டா அது போதும், நல்லா இருக்கும். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சார் ஆடு என்ன வரைக்கும் வாங்கியிருக்கு? 13,000. சரிங்கண்ணே. ஆனா சென இருக்குமா எப்படி? ஆனா சென இருக்குமா எப்படி? சென்னதான். எத்தனை மாசம் சென இருக்கும்? 3 மாசம் சென இருக்கும். ஆனா பல்லு எப்படி பாத்துக்கிய? பல்லு நல்லா இருக்கு. சரிண்ணே. ஆனா அதாவது சொல்லுங்க, இப்போ எத்தனை பல்லு? அதாவது 6 பல்ல 8 பல்லா? 8 பல்லு. நீங்க எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்னு இந்த 8 பல்ல ஆட? என்னண்ணே இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். சரிங்கண்ணே. நல்ல தெளிவான ஆடாதுக்கு நல்ல ஒரு புளியம்பொரு கலரு. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? கூடவா குறைவா? கூடதான். மக்கள் வந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் அதுக்கு வாங்குறதுக்கு. என்னண்ணே சரிங்கண்ணே. ஆனா அதாவது ஆடு நல்ல தெளிவான ஆடு, மனசுக்கு பிடிச்சிருக்கு. என்னண்ணே சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிங்க. ரெண்டுமே நல்ல கலர் குட்டி. இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா நல்ல ஒரு உருப்படி ஆகும்? 5 மாசம் வந்தா சீக்கிரம் ஜெனிக்கும்.
இந்த குட்டி ரெண்டும் தடுப்பூசி நல்ல குவாலிட்டியான மக்கள் வாங்கிட்டு போன லாபம் இருக்கு. பத்து பத்து உறுதியா வித்து போவோம். சரி, ஆனா இந்த மாதிரி ஆடு தேவனா உங்க நம்பர் கொடுக்கலாமா? சரிண்ணே சொல்லுங்கண்ணே. சரிண்ணே, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்க, கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்கண்ணே. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சரிண்ணே டீ ஜாத்தி என்ன விலை? 14,000 ரூபா. தம்பி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? தம்பி அழகா பேசாப்ல. தம்பி அதாவது சொல்லுங்க, கிடா குட்டியா பொட்ட குட்டியா? பொட்ட குட்டியா. இப்போ வந்து இது முத ஃபைனலா இந்த வேலைன்னா கொடுப்பேன், என்ன குடுப்பிய? 14,000 ரூபா குறைச்சே கிடையாது. இந்த குட்டி குறைச்சு கொடுக்க மாட்டிய, வாய்ப்பு இல்ல. என்ன மேச்சல் மேயற குட்டி தானோ? மேச்சல் மேயே பல்லு பின்ன பல்லு ஆறு பல்லு. ஆனா ஒரு குட்டி தான் போட்டுருக்கேன். தலை தானே ரெண்டு குட்டி போட்டு ஒரு குட்டி செத்து ஒரு குட்டி இதா இருச்சு. அதனால ஒண்ணு ஒண்ணுதான் இப்ப இருக்கு. சரிங்க சரிங்க, நான் நல்லா பால் கொடுத்து நல்ல குட்டியை முறுக்க வளர்த்துக்கண்ணே. சரிங்க சரிங்க, ஏன்னா கொஞ்சம் காது நீளமா இருக்கு. நம்ம ஊர் ஆடு தானோ? நம்ம ஊர் ஆடு தான். சரிங்க சரிங்க, வளர்த்தா லாபம் கிடைக்கும். சரிங்க சரிக்கா, என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? மூணு சேர்த்து மொத்தமா 24. மூணு ஒரு ஆள் தான் வாங்கியிருக்கிய. அக்கா 24 விலை கூடவா குறைவா? இன்னைக்கு நீ கொஞ்சம் கூட. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கக்கா? என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? சரிக்கா, மேய்ச்சல் வளர்ப்பீங்களா, கையற வச்சு வளர்ப்பீங்களா? இத கை வளர்ப்பு தான். அக்கா தடுப்பூசி எதுவும் போடணுமா? தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க உங்க அனுபவத்தை. ஒண்ணும் போட மாட்டீங்க. சரிக்கா, என்ன விலை சொல்றீங்க இன்னைக்கு? 15 சொல்றீங்க. என்ன விலை வந்தா குடுக்கலாம்? 500 குறைச்சு குடுப்பீங்க. 14,500 கொடுத்தலாம். ஆனா இன்னைக்கு நிலவரம் பின்ன சந்தன நிலவரம். இன்னைக்கு சந்தன நிலவரம் பரவாயில்ல. சரிங்க, நல்ல பால் இருக்குமா? சென இருக்குமா? 2 மாசம் உறுதியா இருக்கும். ஆனா சென உறுதி இல்லன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? சென உறுதி இல்லன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? காம்ப பிடிச்சு பாக்கணும். அதாவது மறுகட்ட பிடிச்சு பார்த்தாலே தெரிஞ்சது. பால் நல்லா சுருங்கி வச்சு பீச்சு பாக்கணும். பீச்சு பார்த்தா வாங்கணும். இது பல்லு பின்னதுக்கு நிலவரம் வந்து கூடவா குறைவா இருக்கா? சந்த நிலவரம் இன்னைக்கு பரவாயில்ல. ஆனா இது வெள்ள போறோம் புளியும் போறோம் செம்பூர். ஆனா அதாவது சொல்லுங்க, இந்த ஆறு வேணும்னா உங்க நம்பருக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டா? சொல்லுங்க. அண்ணே, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கம்மியா கொடுங்க. என்ன? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. வாங்கிருக்கீங்க 1,500. ஆனா 1,500 கிடைச்சிருக்கேன். உங்களுக்கு லக்கு தான். ஏன்னா இது பொட்டக்குட்டியா கிடாக்குட்டியா? பொட்டக்குட்டி. சரிங்கண்ணா, சொல்லுங்க, இது வந்து நம்ம பால் குடுக்கணுமா தன்னால வளர்ந்துமா? இறக்கடிக்குமா? இது குடுக்க அவசியம் இல்ல. இறக்கடிக்கும் இறக்கடிக்கும். ஆனா இன்னைக்கு நிலவரம் அப்படினா குறைவு தானா? கொஞ்சம் தடுப்பூசி போடணுமா? தடுப்பூசி கண்டிப்பா போடணும். இன்ஜெக்ஷன் போட்டா எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க சரிங்க, ஆடு சேஃப்டியா இருக்கும். ஆனா திருப்திகரமா வாங்கியாச்சு இன்னைக்கு? திருப்தியா இருக்கு. சரிங்க சரிங்க, சரிங்க. நல்லாட்டுக்கு நல்ல வேலை. ஆனா இது ஒரிஜினல் கன்னியாடு. என்னன்னு கன்னியாடு. ஆனா கொடியாடு வாங்காம கன்னியாடு என வாங்கியிருக்கிய? நம்ம மனசுக்கு பிடிச்ச ஆடு, நல்ல பெருகிட்டு வரும். ஆனா அதாவது சொல்லுங்க, இது பால் கண்ணியா செங்கண்ணியா? இது பால் கண்ணியா செங்கண்ணியா? பாலா கண்ணி தான். சரிங்க, எந்த ஊர்ல கொண்டு போறிய? சரி சரி, ஆனா அதாவது கொண்டு போனா தடுப்பூசி எதுவும் போடணுமா? தடுப்பூசி எதுவுமே போட வேண்டாம். அப்படியே மேய்ச்சல் தானே? மேய்ச்சல் கையற. சரிங்கண்ணே சரி சரிண்ணே. என்ன இதே மாதிரி எத்தனை ஆடு வளைக்க வீட்டில்? 10 ஆடு கிடக்கு. நல்ல ஒரு தெளிவான ஆடா பார்த்து வாங்கியிருக்கேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. எத்தனை ஆடுகள், எத்தனை குட்டிகள்ண்ணே?
அதிகமாவும் இல்ல குறைவாகவும் இல்ல, ஆனா பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. என்னன்னு சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே.